நீங்க இந்த வீடியோல பார்த்திருக்க இந்த பையனுடைய காலில் ஒரு செடி முளைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் பயந்து போன அவனோட பேரண்ட்ஸ் உடனே ஒரு டாக்டர் கூப்பிட்டு இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இதை பார்த்த அந்த டாக்டர் அவனோட காலில் இருக்கக்கூடிய செடியை ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு வெட்டி எடுக்க முடிவு பண்ணி அதை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதோட விளைவு அந்த டாக்டருடைய கட்டிங் பிளேயர் உடஞ்சி போயிருது. இதெல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் தான். அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிரீனுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. ஸோ அவங்களும் நிறைய டாக்டர்ஸை போய் பார்க்குறாங்க. பட் இது எதுவுமே பலனளிக்காததுனால இனிமே நம்மளுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு முடிவு பண்ண அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்தா அது எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையை ஒரு பேப்பர்ல எழுதி அதை ஒரு உடன் பாக்ஸ்ல போட்டு மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்க. அண்ட் அந்த டைம்ல தான் அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய மழை வருது. அண்ட் இந்த மழையோட விளைவா அவங்க புதைச்சு வச்ச அந்த பாக்ஸ்க்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயம் மண்ணை விட்டு வெளியே வருது. அதே நேரத்தில் இவங்க வீட்டுக்குள்ள இருந்து ரொம்ப வித்தியாசமான சத்தங்களும் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அது என்னன்னு பாக்குறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீடு முழுக்க சுத்தி பாக்குறாங்க. அப்பதான் அவங்க வீட்டுக்குள்ள உடம்பெல்லாம் மட்டா இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு உடனே இந்த பையனை பார்த்த உடனே அவங்களோட குழந்தையா இந்த பையனை அவங்க தத்தெடுத்துக்கிறாங்க. இவன் காலில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை மறைக்கிறதுக்காக இவனோட காலில் ஒரு சாக்ஸை போட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த பையனை அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்க. இவனை பார்த்த உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருக்குமே இந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருது. ஸோ கூடிய சீக்கிரமே அந்த ஃபேமிலியில் ஒருத்தனை அவன் மாறிடுறான். அந்த ஃபேமிலியில் சேர்ந்த உடனே அந்த ஃபேமிலிக்கு அவன் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறான். ஒவ்வொரு தடவை அந்த ஃபேமிலிக்கு அவன் நல்ல விஷயம் பண்ணும்போதும் அவனோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலையா உதற ஆரம்பிக்குது. பட் இது எல்லாத்தையுமே அந்த ஃபேமிலிக்கிட்ட இருந்து அவன் கம்ப்ளீட்டாக மறைச்சிடுறான். அவன் அந்த வீட்டுக்கு வந்த நேரமோ என்னவோ அவங்க ஊரில் இனி மரமே வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க அப்பா வேலை பார்க்கக்கூடிய அந்த பென்சில் ஃபேக்டரி மூடக்கூடிய நிலைமைக்கு போகுது. ஸோ இனிமே நமக்கு வேலை இருக்காது அப்படின்னு நினச்சி அவங்க அப்பா ரொம்பவே கவலையாக இருக்கும் போது இந்த பையன் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். அண்ட் அந்த ஐடியா என்ன அப்படின்னா, இதுக்காக மரத்துலேருந்து பென்சில் செய்யணும், பேசாமல் இலையிலேருந்து செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான். அண்ட் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிரீன் நைட் எல்லாம் உட்காந்து ஒரு பென்சிலை டிசைன் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பென்சிலை எடுத்துட்டு அவங்க அப்பா அவரோட பாஸ் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாரு. பட் ஆரம்பத்தில் அவரோட பாஸ் அந்த பென்சிலை எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்கல அப்படின்னாலும் அவங்க அப்பா போனதுக்கப்புறம் அந்த பென்சிலை எடுத்துட்டு போய் தான் தான் கண்டுபிடிச்சதா சொல்லி அதுக்கு பேர் வாங்கிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவரை பாராட்டுறதுக்காக கவுன்சில் ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணுது. அண்ட் அந்த மீட்டிங்ல பூந்த அந்த பையன் இந்த பென்சிலை அவர் கண்டுபிடிக்கல, என்னோட அப்பா தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு மைக்லேயே பேசிடுறான். இதை கேட்ட கவுன்சில் உங்க அப்பா தான் அதை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. உடனே அந்த பையனும் அவர் தான் அந்த பென்சிலை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே கவுன்சிலும் ரெண்டு பேரையும் நிப்பாட்டி இந்த பென்சிலை யார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அந்த ஓனர் நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பெருமையா சொல்றாரு. உடனே கவுன்சில் அவர்கிட்ட இந்த பென்சிலை எப்படி கண்டுபிடிச்சிங்க, இதோட ப்ரொசீஜர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. பட் அவரால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. பட் இந்த பக்கம் அந்த பையனுடைய அப்பா அந்த பென்சிலை எப்படி கண்டுபிடிச்சாரு, அதோட ப்ரொசீஜர் இதெல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த முழு பெருமையும் கொடுத்துறாங்க. இவன் இந்த ஃபேமிலிக்கு இந்த நல்லது பண்ணும்போது அவனோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலைய தவிர மிச்ச எல்லாமே உதிர்ந்தது. அந்த டைம்ல தான் அந்த பையன் அந்த ஃபேமிலி கிட்ட ஒரு உண்மையை சொல்றான். அது என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட கவலை எல்லாம் தீர்த்து இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் கடவுள் இந்த பையனை அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ இந்த வீட்டுக்கு அவன் ஒவ்வொரு தடவை நல்லது பண்ணும்போதும் அவனோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலையா உதிரும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ரொம்பவே சோகமான அந்த ஃபேமிலி இப்போ அவனோட உடம்புல எத்தனை இலை இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அவன் காமிச்சது ஒரே ஒரு இலைய. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க இருந்து போயிருவான் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல கடைசி இலையும் உதிர்ந்தது. அந்த இலை விழுந்த அடுத்த செகண்டே அவன் அங்கிருந்து மாயமாயிடுறான். ஸோ இந்த பையன் வந்தது நம்மளை சந்தோஷமாக்குறதுக்கு தான். ஸோ போனதுக்கு அப்புறம் நம்ம கவலைப்படக்கூடாது அப்படிங்கறத உணர்ந்த அந்த ஃபேமிலி இவனை மாதிரியே இன்னொரு குழந்தையை தத்தெடுத்துட்டு ரொம்பவே ஹாப்பியா அவங்களோட லைஃபை லீட் பண்றாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு படத்தோட வாய்ஸ் ஓவரை வெறும் 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருக்கேன். ஸோ இதுக்காக இந்த படத்துல நிறைய பாட்டை ட்ரிமும் பண்ணியிருக்கேன். நான் இந்த படத்தோட பேரு தி ஆட் லைஃப் ஆஃப் டிமோத்தி கிரீன். அண்ட் இந்த படத்தை ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது யூடியூப்ல அவைலபிளா இருக்கு பாருங்க. தேங்க்யூ.